வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஏற்கனவே போன தடவை பார்த்ததனுடைய தொடர்ச்சி தான். அதாவது ஒவ்வொரு சமுதாயத்தின் பொருளாதார பலம் எப்படி இருக்கிறது என்பதான தொடர்ச்சி தான். நாம் ஏற்கனவே பார்த்த விஷயங்கள், ஆறு விஷயங்களை பார்த்தோம். ஆறு விதமான முறைகளில் பொருள் ஈட்டக்கூடிய நிலையில் ஒவ்வொரு சமுதாயமும் எவ்வாறு இருப்பது என்பதை பார்த்தோம். தற்பொழுது தொழில்துறையிலும் ஐந்து விதமான விஷயங்கள் உள்ளன, அதையும் இன்று பார்ப்போம். முதலில் நாம் எடுத்துக்கொள்வது சிறு தொழில்கள். சிறு தொழில்களில் என்பது கிராமங்களில் கடையிலிருந்து சிறுநகரம் பெருநகரம் வரைக்கும் கடைகள் இருக்கு இல்லையா, அவை பூரா சிறு தொழில்கள். அதனுடைய மதிப்பீடு 1 லட்சத்திலிருந்து 20 லட்சம் வரைக்கும் பண்ணக்கூடிய தொழில் பூரா சிறு தொழில் கேட்டகரி. இந்த சிறு தொழில் கேட்டகரியில் ஒவ்வொரு சமூகமும் தங்கள் பங்களிப்பு, தங்கள் மக்கள் தொகைக்கு சதவீதத்திற்கு அதிகமான பங்களிப்பை அவர்கள் செய்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு இதில் முழு மார்க் 2, அல்லது மக்கள் தொகை சதவீதத்துக்கும் கீழாகத்தான் உள்ளோம் என்றால் 1 தான், இல்லை அதற்கும் குறைவுனா 0 தான். இதை வந்து அவர்கள் வசிக்கும் ஊர்களை வைத்து மட்டும் கணக்கெடுத்து விடக்கூடாது. ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் சிறு தொழில் வணிகம் எப்படி நடக்கிறது, அந்த சிறு தொழில் ஒட்டுமொத்த வணிகத்தில் நம் சமூகத்திற்கு ஏற்ற அளவு நாம் செய்கிறோமா இல்லை அதிகமாக செய்கிறோமா, நம்ம சமூகத்தின் சதவீதத்திற்கு அதிகமாக செய்கின்றோமா குறைவாகவா இல்லை மிக குறைவாக என்பதை வைத்து தான் இந்த மதிப்பீடுகளை செய்ய முடியும். என்ன அதே மாதிரி அதுக்கு அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா நடுத்தர தொழில்கள் என்ன. நடுத்தர தொழில்னால் 50 லட்சத்தில் ஆரம்பித்து 2 கோடி 3 கோடி வரைக்கும் செய்யக்கூடிய தொழில்களை நடுத்தர தொழில்கள் என்போம். இந்த நடுத்தர தொழில்கள்னால் உதாரணமாக பெட்ரோல் பல்க்கு, கேஸ் டீலரு, வேறு விதமான ஏஜென்சிகள், ஒரு இந்த பட்டாசு ஆலைகள், இதெல்லாம் அந்த 50 லட்சம் 2 கோடிக்குள்ளேயே நடக்கும். ஏன்னா 2-3 கோடிக்குள்ளே மேச்சஸ் இண்டஸ்ட்ரீஸு, இந்த மாதிரி இந்த பாத்திரம் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள், இப்படி எவ்வளவோ நடுத்தர தொழில் கேட்டகரியில் தறிகள் எல்லாம் தான், அதுவும் நடுத்தர தொழிலில் வந்துடும். சின்ன சின்ன வீவிங் யூனிட்டுக்கு போடுறாங்க இல்லையா, இது எல்லாம் நடுத்தர தொழிலில் வர்றோம். இந்த நடுத்தர தொழிலையும் ஒவ்வொரு சமுதாயமும் நான் சொன்ன இந்த அளவீடுகளை வைத்து அவர்கள் மக்கள் தொகை அதற்கான அளவு உள்ளார்களா குறைவாக உள்ளார்களா என்பதை வைத்து 2, 1 அல்லது 0 என்ற மார்க்கை அவர்களாகவே ஓரளவு செய்து கொள்ள முடியும். இது 2வது வகை. 3வது வகை தொழில்கள் என்பது கனரக தொழில்கள். கனரக தொழில்கள் என்றால் என்னன்னா மெஷினரி உற்பத்தி. உதாரணத்துக்கு நம்ம டிவிஎஸ் இருக்காங்க இல்லையா, மோட்டார் உற்பத்தி செய்கிறாங்க, பைக் அதெல்லாம் கார்கள். ஏன்னா அது மாதிரி கனரக தொழில்கள், பெரிய பெரிய ஆலைகள், சர்க்கரை ஆலைகள், பெரிய நூற்பாலைகள். ஏன்னா நூற்பாலைகளில் சின்ன யூனிட்னால் அது நடுத்தர தொழிலில் வந்துடும், பெரிய பெரிய யூனிட்டுகளாக இருக்குன்னா 500 பேர் 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு வைக்கக்கூடிய உருக்காலைகள், சிமெண்ட் ஆலைகள், இப்படி பெரிய பெரிய தொழில்கள். அதாவது முதலீடு 100 கோடிக்கு குறையாமல் இருக்கும், 300 கோடி 500 கோடி வரைக்கும் கூட அந்த இதில் முதலீடுகள் இருக்கும். அவ்வாறான தொழில்களை நாம் கனரக தொழில் என பட்டியலிடலாம். இந்த கனரக தொழிலில் உங்கள் சமுதாயம் எந்தளவு பங்களிப்பை தருகிறது என்பதை பார்த்து உங்கள் மக்கள் தொகைக்கு மேலான பங்களிப்பை தந்து கொண்டிருந்தால் 2 மார்க்கு, இல்லை உங்கள் மக்கள் தொகைக்கு அளவான ஒரு பங்களிப்பை தருகிறது என்றால் ஒரு உள்ளாக தருகிறது என்றால் 1 மார்க்கு, இல்லை கனரக. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கனரக தொழிலில் இப்போ நிறைய சமுதாயம் இல்லை. ஏன்னா இருப்பாங்க ரொம்ப எங்கேயாவது ஒன்று இருந்துக்கிட்டு நாங்களுன்னு சொல்ல முடியல. ஏன்னா அப்படிங்கிறப்ப இந்த கனரக தொழிலில் வந்து நிறைய சமுதாயங்கள் 0 மார்க்கு தான் இதில் வாங்குது. ஏன்னா அதனால் இது ஒரு 3வது வகையான ஒரு சம்பாதிக்கும் வழிமுறைகள். இதற்கடுத்து 4வது முறையாக எதை கொள்ள வேண்டியிருக்குது என்றால் மருத்துவமனைகள் மற்றும் அதாவது ஓரளவு நல்லா 10 பெட்டு 20 பெட்டுன்னு போட்ட மருத்துவமனை டாக்டர்கள் தனிப்பட்ட நபர்கள், கார்ப்பரேட் மருத்துவமனைகள், அதாவது மொத்தத்துக்கு ஒட்டுமொத்த மருத்துவமனை தொழில் என்பது பெரிய சம்பாதம். அது நீங்களே அந்தந்த ஊரில் உணர்ந்திருப்பீங்க, டாக்டர்கள்லாம் கோடிக்கணக்கில் குமிச்சு எப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆக இது ஒரு பெரிய வளங்கொழிக்கும் தொழில், மருத்துவமனைகள் மற்றும் கார்ப்பரேட் மருத்துவமனைகள். இவை அனைத்துமே வந்து
சில பல சமுதாயங்கள் நடத்துகின்றன. அதில் மிக அதிகமாக நடத்துபவர்கள் சில சமுதாயங்கள் தான் இந்த துறையில். அதில் அந்த அதிகமாக நடத்துகிறவங்களுக்கு 2 மார்க் வரும், இல்லை ஏதோ கொஞ்சம் அளவாக தான் இருக்குன்னா அதுவும் குறைந்து 1 மார்க். நிறைய சமுதாயங்கள் இதில் பெரிய பங்களிப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல, அப்படிப்பட்டவங்களுக்கு 0 தான் வரும். அதாவது வருமானம் இந்த வழியில் அந்த சமுதாயத்துக்கு குறைவாக வருகிறது என்பதாகத்தான் அர்த்தம். இன்னொரு இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, சிபிஎஸ்சி பள்ளிகள், கலைக்கல்லூரிகள், இன்ஜினியரிங் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், இப்படி பூரா, அதாவது ஏன்னா எஜுகேஷன் இப்போ முழுக்க முழுக்க வியாபாரமாகி 30 வருஷம் மேலே ஆச்சு. ஏன்னா முன்னாள் அதுக்கு முன்னாடி இருந்த தனியார் நிறுவனங்கள் குறைவு தான், அவர்கள் வந்து சமூக சேவையாக தான் செய்து கொண்டிருந்தார்கள். மதுரை தியாகராஜர் கல்லூரி மாதிரி இது கல்லூரிகள் தான் அன்று இருந்தன. ஆனால் வணிக ரீதியாக கல்லூரிகள், அரசியல்வாதிகள் தங்கள் குவித்த சொத்துக்களை முதலீடு செய்து வணிக ரீதியாக ஆரம்பித்தார்கள். ஏன்னா அப்படி ஆரம்பிக்கிறப்ப கல்வித்துறையின் மூலமாக பெரும் பொருள் ஈட்டப்படுகிறது. ஏன்னா இன்றைக்கி பெரும் பொருள் ஈட்டுற 11 வழி இல்லை, இதுவும் ஒரு பெரும் பொருள் ஈட்டக்கூடிய வழியாக உள்ளது. இந்த மாதிரி இந்த கல்வித்துறைகளில் எந்த சமூகங்கள் அதிகமான பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள் போன்றவற்றை நடத்தி கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு 2 மார்க் கிடைக்கும். இல்லை இந்த ஃபீல்டில் நாங்கள் ரொம்ப குறவு தான்னா 1 மார்க், இல்லை இல்லை சொல்லிக்கிற மாதிரி இல்லைன்னா 0, அந்த மாதிரி தான் இது வரும். இப்போ எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ 11 விதமான வருமான வகைகளை சுட்டி காட்டிவிட்டேன். இதில் வந்து டாப்பாக வர்றது வந்து டாப்பாக இருக்கிறவங்களுக்கு 2 மார்க், சுமார் தான்னா 1 மார்க்கு, இல்லை குறவாக இருக்குன்னா 0 தான். இந்த மாதிரி மார்க் போடணும். இப்போ ஒரு சமுதாயம் பார்த்திங்கன்னா 4 விஷயங்களில் டாப்பாக வரும், ஒரு 3 விஷயங்களில் சுமாராக இருக்கும், 3 விஷயத்தில் 0 கூட போயிடும். ஏன்னா அது அந்தந்த சமுதாயம் வேறுபட்டு தான் இருக்குது. நிலைகள் வந்து ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் வேறுபட்டு இருக்குது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு ஏன்னா இப்போ ஐயர்களையே எடுத்துக்கோங்களேன், ஐயர்கள் வந்து ஒரு நல்ல கல்வியறிவு பெற்றவர்கள் தான். ஆனால் அவர்கள் அறிவு சார்ந்த அந்த 5 தொழில்களிலும் 2 முழு மார்க்குகளை பெற்று 10 மார்க்குகளை அவர்கள் எடுத்து விடுகிறார்கள். விவசாயத்தில் 0 தான். அதேமாதிரி கனரக ஆலை தொழில்களிலும் அவர்கள் வெற்றிகரமாக நடத்தக்கூடிய, அதனால் 3 மார்க் அவர்களுக்கு போட வேண்டியிருக்கு. அப்போ 22 மார்க்கில் 12 மார்க் வந்து பிராமணர்கள் பெற்று விடுகிறார்கள். இவ்வளவுக்கும் மீதி 4 தொழிலும் இல்லை, விவசாயம் கிடையாது. ஏன்னா அதனால் 10 மார்க் அவங்க அந்த 5 கேட்டகரியில் அவங்க 0 தான் வாங்குறாங்க. 6 கேட்டகரியில் முழு புதுப்பின் பெறுவதால் அவர்கள் 12 மார்க்கை, அதாவது ஆதாயம் சமூகம் எவ்வளவு வளமையாக இருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம். அப்போ அதில் 22க்கு 12 மதிப்பெண்கள் அவர்கள் பெறுகிறார்கள். சரி, இதை விட கூடுதலாக பெறக்கூடிய சமுதாயங்கள் உள்ளனவா என்றால் ஏறக்குறை இருப்பதாகத்தான் கருதுகிறேன். ஏ இந்த 22க்கு இப்போ நான் சுட்டிக்காட்டிய 11 விதமான வருமானங்களில் 22க்கும் 22 புள்ளிகளை பெறக்கூடியதாக 2 சமுதாயங்கள் உள்ளன. 22க்கும் 22 புள்ளி பெறக்கூடிய 2 சமுதாயங்கள் உள்ளன. இன்னொரு சமுதாயம் அதை அடுத்து ஒன்று அவர்கள் பெறுவது 20 அல்லது 21 கூட சொல்ல முடியும். அது அப்படி ஒரு சமுதாயம் இருக்குது. அந்த 3 சமுதாயமும் இந்த சம்பாத்திய வழிகளில் டாப்பில் நிற்கிறாங்க. இது இருக்குது, அது அவங்கவுங்க கணக்கு போட்டுக்கங்க, நான் யார் என்னென்னலாம் சொல்ல போகிறது இல்லை. ஏன்னா இந்த மாதிரி இருக்காங்க. பிறகு மற்ற சமுதாயங்கள்லாம் குறைவாக தான் வருது. 16, 22, 16, 15, 14, 12 இப்படி மீடியமாக தான் வரும். இந்த 3 சமுதாயங்கள் மட்டும் அதில் 2 முழு மதிப்பெண் பெறுது, 1 சமுதாயம் 20 சொல்ல முடியுதுனால 21 சொல்லலாம். அதற்கு அடுத்த நிலையில் வருகிறது. ஏன்னா இதுதான் 11 விதமான சம்பாதிக்கும் தொழில் முறைகளில் இதை வைத்தே. இப்போ நாம் சொல்கிறோம் இல்லையா, 22க்கு 22 பெறுறாங்கன்னா ஏறக்குறைய அந்த சமுதாய மக்கள் தமிழ்நாட்டிலேயே வளமையான, அதாவது சராசரி ஆவரேஜ் வருமானம்னு சொல்லுவோம், சராசரி வருமானத்தில் கூடிய நபர்களாக அந்த 2
இன்னும் அந்த மூணாவது சமுதாயத்தையும் சொல்லலாம், மூன்று சமுதாயங்களையும் சொல்லலாம். ஏன்னா அதில் அந்த இரண்டு தான் மிக அதிகம். ஏன்னா இதில் சராசரி வருமானம் அதிகம் இருந்தால் கூட அந்த மூணு சமுதாயத்தில் கூட ஒரு கம்பேரிசனை பார்த்தேன், அந்த 20-21 மார்க் வாங்கக்கூடிய அந்த சமுதாயத்தில் இன்னும் அதாவது பல தொழில் சம்பாதிக்கிறாங்க, ஆனால் இன்னும் கூலி தொழிலாளர்களாக 15% பேர் இருக்கிறார்கள். 10,000 ரூபா 15,000 ரூபா சம்பளத்தில் வேறு விதமான சிறு சிறு சுயதொழில்கள்னு மிக குறைவான இதில் 15-20% இருக்காங்க. அதே மாதிரி 22 வாங்கின சமுதாயத்திலையும், ரெண்டு சமுதாயம் வாங்குறது இல்லையா ஃபுல் மார்க்கு, அதுலேயும் ஒரு சமுதாயத்தில் 10-15% இன்னும் விவசாய கூலிகளும் என்ன வேறு மாதிரி சிறு வேலைகள்னு வைங்களேன், அந்த அடிமட்ட கேட்டகரியில் இன்னும் 10-15-22 மார்க் வாங்குகிற சமுதாயத்துலேயும் பாப்புலேஷனில் இருக்காங்க. ஆனால் இன்னொரு 22 வாங்குகிற சமுதாயத்தில் ஒரு 5% மிக குறைவாக உள்ளனர். அவங்களுடைய சராசரி இன்கம் அப்போ அதிகரிக்கும். ஏன்னா வந்து அவங்களோட சராசரி இன்கம்ங்கிறது கூலி வேலையாளர்களையும் சேர்த்து தானே பண்ண முடியுது ஒரு சமூகம். ஏன்னா இந்த 22 ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் 5% உள்ளாகத்தான் விவசாய கூலியாகவோ அல்லது சிறு வேலைகள்லையோ உள்ளனர். ஏன்னா இவ்வாறான நிலை. இதில் பார்த்தீங்கன்னா குறைந்த வருமானம் உள்ளவர்கள் மிக குறைவான சமுதாயம் எதுன்னா பிராமணர்கள் தான். அவர்களுடைய ஸ்கோர் வந்து 22-12 தான். 12 இருந்தாலும் இந்த மிக குறைந்த வருவாய் பிரிவுங்கிறதுல அவங்க மக்கள் தொகையை அடிப்படையில் பார்த்தா 2% தான் இருப்பாங்க. மற்றவங்கள்லாம் ஓரளவு வருமானம் உள்ளவர்களாக, ஏன்னா அவங்க இதில் கூலி வேலைகள்ங்கிறது சுத்தமாக கிடையாது பிராமணர்களில். அதே சமயத்தில் சிறு வேலைகளில் இருக்காங்க, ஆனால் அவங்களும் 2-3% கூட சொல்லலாம்னு வைங்களேன். அப்போ ஏழைகள் மிக குறைவாக உள்ள சமுதாயம் பிராமண சமுதாயம் தான். அந்த கோணத்திலேயே நம்ம சொல்லலாம் இவ்வாறு இருக்குது. இப்போ இது வந்து இந்த மார்க் 22 11 துறை 22 அதிக மார்க்கு. இதில் அதை சொன்னால் யார் ரெண்டில் அதிகம் நடத்துகிறோம் இல்லை அப்படின்னா அவங்க மார்க் வேறுபட்டு வரும். இந்த மார்க்குகளை வச்சு உங்களுடைய உங்கள் சமூகத்துடைய பொருளாதார வளம் தமிழக அளவில் எப்படி இருக்கிறது என்பதை, சராசரி வளம் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா பொதுவாக பார்க்குறத விட இந்த மாதிரி சார்ட் போட்டு பார்த்தா தான் ஓ நம்ம சமூகம் இதுலேயெல்லாம் நல்லா இருக்கும், ஆனால் இந்தந்த துறைகளில் ரொம்ப பலகீனமாகலாம் இருக்கேன், ஆனால் மற்ற சமூகங்கள் அந்த துறைகளெல்லாம் சம்பாதிக்கிறாங்களே, அப்போ அவங்க இதுலேயும் சம்பாதிக்கிறாங்க அதுலேயும் சம்பாதிக்கிறாங்கன்னா அப்போ அவங்க வலிமையாக தான் இருப்பாங்க பொருளாதாரத்தில் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள முடியும். பல சமுதாயங்களுக்கு அந்த விஷயங்கள் தெரியல. ஏன்னா அவர்களை அவங்களை சுற்றிய விஷயங்களை நினைத்து கொண்டு எல்லாம் நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இந்த மாதிரி இந்த சார்ட் ஒப்பீடு அவங்க சுய பரிசோதனை செய்தால் ஒரு அவங்களுடைய சமுதாயம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆக இது வந்து ஒரு சமுதாயத்தின் இதை காட்டக்கூடிய வலிமையை, அதாவது பண வலிமையை இன்னும் இருக்கின்றன, இன்னும் சம்பாதிப்பதற்கு வழிகள் இருக்கின்றன. அது வந்து முறையற்ற வருமானம். என்னை பொறுத்தளவில் அந்த முறையற்ற வருமானம் என்பது ஒரு 5 பிரிவுகள் உள்ளன. அதை நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதை யார் செய்கிறார்கள், அதனால் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே. நாம் ஏற்கனவே 2 வீடியோக்களில் ஒவ்வொரு சமுதாயம் தங்கள் பொருளாதார நிலை எந்த அளவில் இருக்கிறது என்பதற்கான ஒரு சார்ட்டை தந்திருந்தோம். அவரவர் விரும்புகிறவர்கள் அவரவர்களுடைய நிலையை தற்பொழுது ஓரளவு தெரிந்து கொண்டிருப்பார்கள். அதே சமயம் இந்த வருமானங்கள் ஒரு சமூகத்திற்கு வேறு விதங்களிலும் வருகிறது, அதாவது முறைகேடான விதங்களான வருமானம். அப்போ நாம் ஏற்கனவே பட்டியலிட்ட 11 முறையான வருமானம் தான். முறையற்ற இல்லீகல் பிஸ்னஸ் அண்ட் வருமானம் என்று சில கேட்டகிரி. அது தவிர சமூக விரோதமான நடப்புகள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் என்று 5 விஷயங்களை நாம் இதில் தொகுக்கிறோம். ஏன்னா இந்த 5 விஷயங்களிலும் செய்யாதவர்களுக்கு +2 மார்க்கும்
இதை இந்த இது இதன் மூலமாக இப்படி மோசமான ஆதாயங்களை பெறுபவர்களுக்கு -2 மார்க்கும் அளிக்கிறேன். காரணம் என்னவென்றால், இதில் வருமானம் வரலாம், ஆனால் அது ஆக்கப்பூர்வமான சமுதாயத்திற்கு உதவி என்ற அளவு, அந்த சமுதாயத்திற்கு வளம் கிடைக்கும் வாஸ்தவம்தான். ஆனால் இந்த பொது சமூகத்துக்கு, இந்த நாட்டிற்கு அது வளம் சேர்க்கக்கூடிய செயல் அல்ல. அதனால் வந்து அந்த கேரக்டர் என்ற அடிப்படையில் இதை நான் கொடுத்து, ஏற்கனவே அந்த 22 எவ்வளோ மார்க் வாங்கினாங்களோ, இப்போ இந்த சார்ட் 5 என்ன கிடைக்குன்னா ப்ளஸ் மார்க்கும் கிடைக்கும் மைனஸும் கிடைக்கும். ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸை ஆட் பண்ணால் சிலருக்கு ப்ளஸ் மிச்சமாகுது, சிலருக்கு மைனஸ் தான் மிச்சமாகுது. ப்ளஸ் மிச்சமானால் அந்த 22 கிடைச்ச ப்ளஸ்ஸோடு இதை சேர்க்க வேண்டியது, மைனஸ் மிச்சமானால் அந்த 22 எவ்வளோ கிடைச்சதோ இந்த மைனஸ் அதில் ஆட் ஆகிறப்ப அப்போ என்ன மார்க்கு கிடைக்குதோ அந்த அதன் தன்மை தான் இந்த நாட்டிற்கான அவர்களின் பங்களிப்பு என்பது தான் சரியான முறையாக இருக்கும். இப்போ முறையற்ற வருமானம்னா எதுலன்னா, தாது மணல் போன்ற அரசு கனிம வளங்கள் அனைத்தும் இருக்கின்றன. என்ன கிரானைட்டு குவாரிகள் மணல் என அனைத்தும் அரசு தாது வளங்களை முறைகேடாக சில சமுதாயங்கள் தான் இதை அள்ளி குமித்து பொருள் வளத்தையும் ஈட்டுகின்றன. அது எந்ததுன்னு நான் சொல்லக்கூடாது, அது அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும். இதை இந்த மாதிரி இதில் வந்து நிறைய செய்கிறவங்க -2 குறைவாக ஓரளவு செய்கிறாங்கன்னா -1. ஏன்னா அதே சமயத்தில் செய்யாத இந்த தொழில்களை செய்யாத சமூகங்கள் +2. ஏன்னா அவங்க வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு ஆக்கப்பூர்வமான சமுதாயங்க என்ற அடிப்படையில் +2 அவர்களுக்கு தரலாம். அதுக்கடுத்து ரெண்டாவது, கந்து வட்டி, கட்ட பஞ்சாயத்து, நில அரிப்பு போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய சில சமுதாயங்கள், ஏன்னா அப்படி ஈடுபடக்கூடிய அதிகமாக ஈடுபடக்கூடிய சமுதாயங்களுக்கு -2 மார்க்கும், ஓரளவு அப்படி ஈடுபடுபவர்களாக இருந்தால் -1 என்ற மார்க்கும், செய்யாத சமூகமாக இருந்தால் அவர்களுக்கு +2 என்ற ஒரு மார்க்கும் நாம் அளிக்க முடியும். இதற்கடுத்து பார்த்திங்கன்னா, நாட்டிற்கு எதிரான ஹவாலா, தங்க கடத்தல், போதைப் பொருள் கடத்தல், கஞ்சா, ஹெராயின் கடத்தல் போன்ற இந்த மாதிரியான தேசபிரத நெட்வொர்க்லேயும் ஒரு சிலர் ஈடுபடுறாங்க, சமுதாய ரீதியாக மத ரீதியாக எப்படி வேணால் சொல்லலாம். அப்படிப்பட்டவர்கள் அவ்வாறு ஈடுபடும் கூடியவர்களாக இருந்தால் அந்த சமூகம் அவர்களுக்கு -2, இந்த தொழில்களை செய்யாத சமூகத்திற்கு +2. ஏன்னா இந்த தொழிலை செய்யலைன்னா அவங்க ஒரு ஆக்கப்பூர்வமான சமுதாயங்கிறதுக்காக +2. ஏன்னா அதேமாதிரி ஒரு சமூகமே அந்த சமூகத்தின் சாதிய ரவுடிகளை வளர்ப்பது, சாதி கட்சிகளோ சாதி அமைப்புகளோ வன்முறை போக்கு சமூக நல்லிணையத்தை கெடுக்கும் வகையில் நடப்பவர்கள், அவர்களை அவர்களாக வளரவில்லை. என்ன எல்லா சமூகமும் அப்படி வளர்ப்பதில்லை, ஒரு சில சமுதாயங்கள் தங்கள் சமூகத்தில் சாதி ரவுடிகளுக்கு நிதி அளித்து உதவி அளித்து அவர்களை வளர்க்கின்றார்கள் என்பது அப்பட்டமான உண்மை. அவ்வாறாக ஒரு சமூகமே சாதிகளை வளர்ப்பதில், சாதி வளர்க்கிறத தப்பு சொல்ல, சாதிய ரவுடிகளை வளர்ப்பதில் அவர்கள் நிதியும் உதவியும் செய்வார்கள் என்றால் அவர்களுக்கு அது இது வந்து ஒரு சமூக நல்லிணக்கத்தை குறைக்கும் செயலாகவே உள்ளது. அதனால் அப்படிப்பட்ட சமுதாயங்களுக்கு -2 மார்க்கும், அதை செய்யாத சமூகங்களுக்கு +2 மார்க்கும் இதில் கிடைக்கும். இது தவிர 5வது கேட்டகரி என்னென்னா, அரசியல் மூலமான ஊழல். அரசியல் மூலம்னா மந்திரிகள் பல துறைகள் பல இது என்ன கான்ட்ராக்ட் எடுக்கிறது, அதில் போலித்தனமான இப்படி பல விதமான ஊழல்கள் செய்யக்கூடிய நிலையில் உள்ளவர்களுக்கு அதிக ஊழல் சமயம் எனக்கு தெரிஞ்சு இந்த 50 வருஷம் சரி 40 வருஷம்னு வச்சுக்கோ, 80 எனக்கு நல்லா கண்காணிக்கிறது, தமிழகத்தின் 2 பெரும் சமுதாயங்கள் தான் அதிகமாக அரசியலில் ஆதாயம் அடைந்திருக்கின்றன. பிறகு அதாவது மற்றவங்க அடையலைன்னு சொல்லலை, ரொம்ப அதிகமாக அடைஞ்சது 2 பெரும் சமுதாயங்கள் தான் 40 வருடங்களில். அவர்களுக்கு -3 மார்க்கு. அதுக்கடுத்து அவங்க மிக அதிகம், ஆனாலும் அதிகம் என்ற கேட்டகரியில் பிறகு ஒரு 2-3 இனங்கள் இருக்குன்னா அவங்களுக்கு -2 மார்க்கு.
ரொம்ப குறவாக தான் அவங்க அரசியலில் ஊழல்கள்னா அவங்களுக்கு -1. இதே அரசியலில் ஊழலே செய்யாதவங்க அப்படின்னா அவங்களுக்கு +3 மார்க் கொடுக்கலாம். ஏன்னா அரசியலில் ஊழல் செய்யாத சமூகமாக இருந்தால் அவர்களுக்கு +3 என்ற அந்தஸ்தை கொடுக்கலாம். இப்போ இந்த ஒட்டுமொத்த மார்க்கிலையும் பார்த்தா ஒரு சிலர் சில மைனஸ் வாங்கலாம், ஒரு சமூகம் சில ப்ளஸ்ஸும் வாங்கலாம், ரெண்டும் கலந்து வரலாம். அப்போ நம்ம வந்து இந்த 11 மார்க்கில் ஒட்டுமொத்த மார்க்கில் இந்த 11 சில உதாரணமாக ஒருத்தர் வந்து 6+ வாங்குறாரு, 5- வாங்குறாருன்னா அப்போ 5- கழிச்சது போக அவருக்கு +1 தான் மிச்சமாகுது. அவருடைய மார்க்குகள் மிச்சமாகுது +1 தான். அதாவது இந்த நாட்டிற்கு, தமிழ்நாட்டிற்கு, இந்திய நாட்டிற்கு ஆக்கப்பூர்வமாக செயல்படுவதில் அவருக்கு அந்த 1 மார்க் தான் கிடைக்கும். ஏன்னா வருமானம் அவர் கூட எட்டலாம், அது முறைகேடான வருமானங்கிறப்ப ஆக்கப்பூர்வமான செயல்கிற அடிப்படையில் 1 மார்க் தான். இதே மாதிரி தான் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அவங்களுக்கு என்ன ப்ளஸ் இதில் கிடைக்குது, என்ன மைனஸ் கிடைக்குது, அதை ஆட் பண்ணால் இதுக்குள்ளே ஒரு இது வரும். இதில் கிடைக்கிற மைனஸோ அல்லது ப்ளஸ்ஸோ அந்த மார்க்கை கொண்டு போய் எதில் பொருத்தி பார்க்கணுன்னா, ஏற்கனவே 22 மார்க்குக்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் சம்பாத்தியங்களில் மார்க் வாங்கி வச்சுருக்காங்க இல்லையா, அந்த மார்க்கோடு இந்த கிடைக்கக்கூடிய மார்க்கையும் கொண்டு போய் பொருத்தணும். அது மைனஸாக ப்ளஸ்ஸான்னு பொருத்தணும். பொருத்தினா அதில் ஒரு ரிசல்ட் மார்க் எழுது. அந்த மார்க்குகள் தான் இந்த தமிழ் நாட்டிற்கு, இந்த தமிழ் சமூகத்திற்கு ஆக்கப்பூர்வமான செய்பவர்களுடைய மதிப்பீடை அதில் கண்டு கொள்ளலாம். அவ்வாறான மதிப்பீடு செய்து பார்த்த பொழுது கிடைக்கும் விஷயங்கள் எவ்வாறு இருக்குன்னா, உதாரணமாக பெரிய அந்த 22 நல்லா சம்பாதிச்ச ஓரளவுக்கு சமுதாயங்கள் 2 பேரும் முழு மார்க் வாங்கினாங்க இல்லையா, 22 22. பிறகு ஒருத்தர் 21 வரைக்கும் வாங்கினார் இல்லையா. இந்த 3 சமுதாயங்களில் இந்த விஷயங்களை கூட்டி பார்க்குறப்ப ஒரு சமுதாயம் ஏறக்குறைய -7 புள்ளிகளை இதில் வாங்குது. அப்போ அவங்க ஏற்கனவே 22 முழு மார்க் வாங்கினாங்க, ஆனால் -7 வாங்குறப்ப அவர்களுடைய மார்க் என்பது 15. அதாவது இந்த தமிழ்நாட்டுக்கு ஆக்கப்பூர்வமான சமுதாயமா என்ற ஒரு கேள்விக்கு அந்த சமுதாயத்திற்கான விடை மதிப்பெண் 15 தான். அதாவது 33 மார்க் ஒட்டுமொத்தம். அதில் அவங்களுக்கு ஆக்கப்பூர்வமான இது வளர்ச்சி இல்லை, இந்த கேள்வி வந்து ஆக்கப்பூர்வமான சமுதாயமா என்பதற்கு அவர்கள் 33 மார்க்குக்கு 15 மார்க்கை தான் பெறுகின்றனர். இன்னொரு சமுதாயம் 21 வந்துச்சு இல்லையா, அவர்கள் ஏறக்குறைய -6 மார்க்கை வாங்குகிறாங்க. அந்த -6 மார்க்கை வாங்கி அவங்களும் 21 -6 போனால் அதே 15 மார்க். அவங்களும் வந்து இந்த தமிழ்நாட்டிற்கு அவர்களுடைய பங்களிப்பு ஆக்கப்பூர்வமான பங்களிப்புன்னா 33 மார்க்குக்கு 15 மார்க் தான் அவங்களுடைய ஆக்கப்பூர்வமான பங்களிப்பு. இதுதான் நிலையாக உள்ளது. ஏன்னா அதே சமயத்தில் பிராமணர்களை பார்த்தா 100 டாப் மார்க் வாங்கின 22 ஒன்று வாங்குச்சு இல்லையா ஒரு சமுதாயம், அவர்கள் வந்து இந்த -0.5 5 தான் வாங்குகிறாங்க, குறைவே வாங்குகிறாங்க. சாரி -0.0 அவங்க வந்து ப்ளஸ் வாங்குகிறாங்க, -0.0 குறவாக வாங்கி ப்ளஸ்ஸை வந்து 6+ வாங்குகிறாங்க. இந்த இதில் இந்த பண்பாடு இந்த முறைகேடான சம்பாத்தியத்தில் -0.0 குறைவாக வாங்குகிறாங்க, +0.0 அதிகமாக வாங்குகிறாங்க. அப்போ அவங்களுக்கு டோட்டலாக வந்து +6, அதாவது இந்த 11 மார்க்கில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடியது +6. அப்போ நீங்கள் ஏற்கனவே அவங்க வாங்கின 22 இந்த +6 சேர்கிறப்ப அவங்களுடைய ஆக்கப்பூர்வமான செயல்பாடுங்கிறது 28 புள்ளிகளுக்கு போயிடுது. அதாவது இந்த தமிழகத்திற்கு ஆக்கப்பூர்வமான சமுதாயம் என்பதில் 33 புள்ளிகளுக்கு 28 புள்ளிகளை பெற்று அந்த சமுதாயம் ஆக்கப்பூர்வமான சமுதாயம் என்ற பெயரை எடுத்து வருகிறது. ஏன்னா இதே இது இன்னொன்றையும் சொல்லணும், ஐயர்கள் வந்து 12 மார்க்கு தான் சம்பாத்திய ரீதியாக 22 12 வாங்குகிறாங்க. அவர்கள் இந்த அட்டணவையில் 11 மார்க்குக்கு 11 புள்ளிகளை அப்படியே ப்ளஸ்ஸாக வாங்கிடுறாங்க. அப்போ அந்த 12+11 அவர்களும் ஆக்கப்பூர்வமான சமுதாயம் என்ற புள்ளிக்கு 23,
அதாவது 33:23. அந்த இன்னொரு சமுதாயம் 33:28 வாங்குது. பிராமணர்கள் 33:23 ஆக்கப்பூர்வ சமுதாயம் என்ற நிலைக்கு வந்து விடுகிறார்கள். இப்படி ஒவ்வொரு சமுதாயமும் அவங்கவுங்க சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். எனக்கு தெரியும் எல்லா சமுதாயங்களின் ப்ளஸ் மைனஸ் சம்பாதிக்கிற துறைகளில் எப்படி இருக்காங்க, இந்த மோசமான துறைகளில் ஒவ்வொருத்தருடைய பங்களிப்பு எப்படி இருக்குது எல்லாம் தெரியும். தெரிஞ்சாலும் அதை நான் சொல்ல முடியாது இல்லையா. அவங்கவுங்க மனசாட்சியை தொட்டு அதை பார்த்துக்கங்க. இதெல்லாம் ஏன் சுட்டி காட்டுறேன்னா, பல சமுதாயங்கள் முன்னேறாமல் இருக்கின்றார்கள், அவர்களும் முன்னேற வேண்டும். என்ன நன்றாக என்ன முன்னேறணுன்னா, சம்பாதிக்கிறதுக்கூடிய வழிகள் என்னென்னு தெரிஞ்சு அனைத்து துறையிலும் முன்னேறுவதற்கு திட்டமிடல் தேவை. முக்கியமான சொல்றது திட்டமிடல் தான். படிக்கிறது மட்டும் அப்படியே முன்னேற முடியாது, திட்டமிடல். அதே மாதிரி சிக்கனம் என்பது மிக மிக அவசியம். கீழ்நிலையிலேருந்து முன்னேறி வரவங்களுக்கு சிக்கனம் மிக மிக அவசியம். ஏன்னா ஆக திட்டமிடலும் சிக்கனமும் தான் இந்த மாதிரி அனைத்து துறைகளிலும் கால் பதித்து முன்னேற முடியும். என்ன அதை விடுத்து சும்மா முன்னேறல அது இதுன்னு சொல்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. அவ்வளோதான். இதோட இந்த காலனியுடைய இதை நம்ம முடிச்சுக்குவோம். நன்றி, வணக்கம்.